சாந்தி, எல்லாரும் பாபா நினைவில் குஷி குஷியாக இருக்கிறீங்களா? 25/11/2020 இன்றைய மாதிரிலின் தலைப்பு, இனிமையான குழந்தைகளே, உயர்ந்ததிலும் உயர்ந்த பதவி அடையணும், லக்ஷ்மி நாராயணன் பதவி அடையணும் அப்படின்னா நினைவு யாத்திரையின் போதையிலே மூழ்கி இருங்க. இது வந்து ஆன்மீக தூக்க கயிறு. ஸோ உங்களுடைய புத்தி நம்முடைய வீட்டில் கட்டி போட்டு வச்சுருக்கணும், இல்லை அங்கே போகணும் அங்கே போகணும் அப்படிங்கிறது ஞாபகம் இருந்துக்கிட்டே இருக்கிறது தான் அங்கே கட்டி போடுறது அப்படின்னு சொல்கிறது. ஸோ இதுதான் ஆன்மீக தூக்க கயிறு. ஸோ அதான் இல்லையா, ஆத்மா விட்டவொடனே டக்குன்னு அங்கே போயிடணும். அப்படி நம்ம பரந்தாமத்தில் உள்ள பாபாவோட புத்தி இணைச்சி இருக்கணும். அந்த போதையிலே மூழ்கியிருந்தால் தான் உயர்ந்ததிலும் உயர்ந்த பதவி அடைய முடியும். இந்த ஞானத்தை தாரணை செய்யாத புத்தியுடைய அடையாளம் என்ன? தாரணை செய்ய முடியாத புத்தியுடைய அடையாளம் என்ன? சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் அவங்க கோபப்படுவாங்க. எந்த அளவுக்கு ஒருத்தருடைய புத்தி அதிகமாக ஞானத்தை தாரணை பண்ண முடியுதோ அந்த அளவுக்கு அவங்களுக்கு அதிக சந்தோஷம் அனுபவமாகும். இந்த உலகம் கீழே போய் தான் ஆகணும், நஷ்டம் ஏற்பட்டு தான் ஆகணும் அப்படின்னு புரிஞ்சிக்கிறவங்க எந்த ஒரு சூழ்நிலையிலும் அப்செட் ஆக மாட்டாங்க, கோபப்பட மனசொடிஞ்சு போக மாட்டாங்க, நிரந்தரமாக சந்தோஷமாக இருப்பாங்க. ஏன்னா உலகம் தமா பிரதானம் மோசமாக தான் ஆகும் அப்படின்னு புத்தியில் இருந்துக்கிட்டே இருக்கணும். ஸோ அப்படி இருக்கிறவங்க எதுக்கும் கவலைப்பட மாட்டாங்க. அப்படி கவலைப்படாதவங்க தான் சந்தோஷத்தை அனுபவம் செய்ய முடியும். எதுக்கு எடுத்தாலும் கவலைப்படுறீங்க அப்படின்னா இந்த ஞானம் உங்களுக்கு தாரணை ஆக முடியாது. ஞானம் தாரணை ஆக தான் சந்தோஷம் இருக்கும். ஓம் சாந்தி. ஆன்மீக தந்து இனிமேலும் இனிமையான ஆன்மீக குழந்தைங்களுக்கு புரிய வைக்கிறார். உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் கடவுள். ஆத்மாக்களுடைய புத்தி யோகம் பரந்தாமல் வீட்டில் இணைஞ்சிருக்கணும். ஆனால் உலகத்தில் ஒரு மனுஷனுடைய புத்தியில் கூட இது இல்லை. இப்போ வீட்டுக்கு போகணும் அப்படின்றதும் வீட்டை நினைக்கணுன்றதும் யாருடைய புத்தியிலையும் இல்லை. சன்னியாசிகள் கூட பிரம்ம தத்துவத்தை தன்னுடைய வீடுன்னு புரிஞ்சிக்கிறது கிடையாது. பிரம்ம தத்துவத்தோடு ஐக்கியமாகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஐக்கியமாகிறதுனா அது அவங்க வீடாக நினைக்கல, வீடுனா போயிட்டு வர்றது இல்லையா, அப்படி அவங்க நினைக்கல. வீட்டில் நாம் வசிப்போம். ஸோ அதனால் சங்கமயுகத்தை பொறுத்த வரைக்கும் உடல் கிடையாது, உடலே இல்லை, வெறும் ஆத்மான்னு நினைக்கிறீங்க. அப்போ ஆத்மா வெறும் ஆத்மா எங்கே இருக்கும்? பரந்தாம வீட்டில் தானே இருக்கும். ஸோ குழந்தைங்களுடைய புத்தி அங்கே தான் இருக்கணும். எப்படி மனிதர்கள் தப்பு செஞ்சவங்களை தூக்கு கயிறில் தொங்க விடுறாங்களோ அந்த மாதிரி நாம் ஆன்மீக தூக்கு கயிறில் தொங்கிட்டு இருக்கிறோம் இல்லையா. ஆத்மா பரந்தாமத்துக்கு போகணும், சொர்க்கத்துக்கு போகணும், இதே சிந்தனையில் இருக்கணும். உயர்ந்ததிலும் உயர்ந்த தந்தை வந்து என்னை உயர்ந்ததிலும் உயர்ந்த வீட்டிற்கும் உயர்ந்ததிலும் உயர்ந்த ராஜ்யத்துக்கும் அழைச்சிட்டு போகிறாரு அப்படின்னு உள்ளுக்குள்ள நினைவு ஓடிக்கிட்டே இருக்கணும், மறக்கக்கூடாது. ஏன்னா இங்கே சங்கமயுகன்றது இதை ஞாபகம் வச்சுக்கிற யுகம்தான். இது ஞாபகம் இருக்கும் மாதிரி உங்களுடைய மனநிலை நல்லாயிருக்கும். இதை மறந்தாலே தேக உணர்வில் வந்துடுவீங்க. இப்போ நாம் எல்லோரும் வீட்டுக்கு போகணும். உயர்ந்ததிலும் உயர்ந்த தந்தை நம்மளை உயர்ந்ததிலும் உயர்ந்த பதவி அடைய வைக்கிறார். ராவண ராஜ்யத்தில் எல்லாருமே துர்கதி அடைஞ்சிருக்கிறாங்க. ஆனால் சத்தியுகத்தின் மனிதர்களோ அனைவரும் உயர்ந்த சத்கதி அடைந்தவர்கள். இவங்க கலியுகத்திலேயோ துர்கதி அடைந்தவர்களாக இருக்கிறாங்க. உயர்ந்ததிலும் உயர்ந்தவரை பற்றி எந்த ஒரு நினைவும் இல்லாமல் இருக்கிறாங்க கலியுகத்தில். யார் வந்து உயர்ந்தவர்களாக இருந்தாங்களோ அவங்களுக்கு தாழ்ந்து இருப்பவர்களை பற்றி ஒன்றுமே தெரியாது. ஸோ ஒரு சிவத்தந்தை தான் உயர்ந்ததிலும் உயர்ந்தவர். ஸோ
அவரோட புத்தி இணை புத்தி மேல் நோக்கி இருக்குது. நமக்கு மேலே இருக்கிற பரந்தாம வீட்டையும் அங்கு வசிக்கும் பாபாவிடமும் இருக்குது. அவர் பரந்தாமத்தில் வசிப்பவர். ஆத்மாக்களாகிய நாம் கூட அங்கே வசிக்கிறவங்கன்னு யாருமே புரிஞ்சிக்கிறது இல்லை. இங்கே சும்மா நம்ம நடிப்பை நடிக்கிறதுக்காக ஸ்தூல உலகத்துக்கு வந்திருக்கிறோன்றது யாருடைய புத்தியிலும் பதியலை. அவங்கவுங்க அன்றாட வேலையிலேயே பிஸியாக இருக்கிறாங்க, சிக்கிட்டு இருக்கிறாங்க, இதை பற்றியெல்லாம் யோசிக்கக்கூட மாட்டுறாங்க. ஸோ பாபா இப்போ புரிய வைக்கிறாரு, நீங்கள் எப்போ நினைவின் யாத்திரையின் போதையிலேயே சதா மூழ்கி இருக்கிறீங்களோ அப்போ தான் உயர்ந்ததிலும் உயர்ந்த லக்ஷ்மி நாராயணன் பதவி உங்களால் அடைய முடியும். நினைவின் மூலமாக தான் உயர்ந்த பதவி அடைய முடியும். அதனால் பாபா கற்றுக் கொடுக்குற ஞானத்தை ஒருபொழுதும் மறக்கக்கூடாது. சின்ன குழந்தைங்க கூட இதை ஞாபகம் வச்சு மற்றவர்களுக்கு சொல்ல முடியும். அந்தளவுக்கு ரொம்ப எளிமையான ஞானம். இருந்தாலும் யோகத்தின் விஷயத்தை தான் குழந்தைங்க அதை சின்ன குழந்தைங்களால் புரிஞ்சிக்க முடியாது. நிறைய குழந்தைங்களால் இந்த நினைவு யாத்திரையை புரிஞ்சிக்க முடியாது முழுசாக. நாம் மிக உயர்ந்தவர்களாக ஆகிட்டு இருக்கிறோம். மேலே பரந்தாமத்தில் நிராகார உலகம், அதாவது உடலற்ற ஆத்மாக்களின் உலகம் இருக்குது. அதுக்கு கீழே சூக்ஷ்மவதனம் இருக்குது. அதுக்கு கீழே தான் இந்த ஸ்தூல உலகம், சாக்கார உலகம் இருக்குது. இங்கே தான் சாக்கார உலகத்தில் தான் பஞ்ச தத்துவம் இருக்குது. சூக்ஷ்மவதனத்திலேயோ நிராகார உலகத்தில் பஞ்ச தத்துவம் கிடையாது. பாபா தான் இந்த ஞானத்தை கொடுக்குறாரு. அதனால தான் அவர் ஞானக்கடல் அப்படின்னு சொல்கிறோம். நிறைய வேதசாஸ்திரங்களை படிக்கிறது தான் ஞானம் அப்படின்னு மனிதர்கள் நம்பிட்டு இருக்கிறாங்க. அந்த மாதிரி வேதசாஸ்திரங்களை படித்து காட்டி நிறைய பணமும் சம்பாதிக்கிறாங்க, மரியாதையும் சம்பாதிக்கிறாங்க. ஆனால் அப்படி வேதசாஸ்திரத்தை படிக்கிறதுல ஒன்றும் எந்த விதமான மகான்தன்மையும் கிடையாதுன்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஒரே ஒரு கடவுள் தான் உயர்ந்ததிலும் உயர்ந்தவர். அவர் கொடுக்கறது தான் உயர்ந்ததிலும் உயர்ந்த ஞானம். கடவுள் மூலமாகத்தான் நாம் உயர்ந்ததிலும் உயர்ந்த சொர்க்கத்தின் யஜமானர்களாக மாறுறோம். சொர்க்கம்னா என்ன, நரகம்னா என்ன, 84 பிறவி சக்கரம் எப்படி சுத்தது, உங்களை தவிர வேறு யாருக்கும் உலகத்தில் யாருக்கும் இது தெரியாது. அவங்க இதெல்லாம் உங்களுடைய கற்பனை அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்படி சொன்னாங்கன்னா அவங்க நம்ம தர்மத்தை சார்ந்தவர்கள் இல்லைன்னு புரிஞ்சுக்கணுமே தவிர மனசடைஞ்சு போயிடக்கூடாது. சொர்க்கத்துக்கு வர்றது அவங்க பாகத்தில் இல்லை, அதனால் அவங்களால எதுவுமே புரிஞ்சிக்க முடியாமல் இருப்பாங்க. இப்போ குழந்தைங்க தலை நிமிர்ந்து நிற்கிறீங்க. நீங்கள் உயர்ந்ததிலும் உயர்ந்த உலகமான சத்யுகத்தில் இருக்கும் பொழுது தாழ்ந்ததிலும் தாழ்ந்த உலகமான கலியுகத்தை பற்றி எந்த ஞானமும் உங்களுக்கு இருக்காது, நினைவும் இருக்காது. அதே மாதிரி இந்த தாழ்ந்த கலியுகத்தில் இருப்பவர்களால் அந்த உயர்ந்ததிலும் உயர்ந்த சொர்க்கத்தை பற்றி எதுவுமே தெரிஞ்சிக்காமல் இருக்கிறாங்க. ஸோ அந்த உயர்ந்த உலகத்தை தான் சொர்க்கம்னு சொல்கிறோம். வெளிநாட்டில் இருப்பவர்கள் சொர்க்கத்துக்கு போக முடியாட்டினாலும் கூட சொர்க்கம், பேரடைஸ் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க. இஸ்லாமிய தர்மத்தை சார்ந்தவர்கள் பஹிஷத் அப்படின்னு சொர்க்கத்தை சொல்கிறாங்க. ஆனால் எப்படி அங்கே போகிறது அப்படின்னு மட்டும் யாருக்கும் தெரியாது. ஸோ நாம் தான் அதை புரிஞ்சுக்கிறோம். உயர்ந்ததிலும் உயர்ந்த தந்தையே வந்து இவ்வளவு ஞானத்தை நமக்கு கொடுக்குறார். இந்த நாடகம் எவ்வளவு அற்புதமாக உருவாக்கப்பட்டிருக்குது. யார் நாடகத்தின் ரகசியத்தை புரிஞ்சிக்கலையோ அவங்க தான் இது உங்களுடைய கற்பனைன்னு சொல்லுவாங்க. இந்த உலகமே அழுக்காக இருக்குது. அதனால தான் மனிதர்கள் பதித்த பாவனா வந்து எங்களை தூய்மையாக்குங்க அப்படின்னு கூப்பிடுறாங்க. பாபா சொல்கிறாரு, ஒவ்வொரு 5000 கழித்து வரலாறு திரும்ப நடக்கும். பழைய உலகம் புதியதாக மாறியே ஆகணும். அதுக்காக நானும் வந்தே ஆகணும் இல்லையா. பழைய உலகத்தை புதுசாக மாற்றுறதுக்கு தான் பாபா வர்றார். ஒவ்வொரு கல்பத்துலேயும் சிவபாபா வந்து குழந்தைங்களை உயர்ந்ததிலும் உயர்ந்தவராக அவருக்கு சமமாக மாற்றுறார். யார் தூய்மையாக இருக்கிறாங்களோ அவங்கள தான் உயர்ந்ததிலும் உயர்ந்தவரணும். யார் அழுக்காக இருக்கிறாங்களோ
அவங்கள தான் தாழ்ந்ததிலும் தாழ்ந்தவர் அப்படின்னு சொல்லப்படுது. இதே உலகம் ஆரம்பத்தில் புத்தம் புதியதாக தூய்மையானதாக இருந்தது, 5000 வருஷம் கழித்து இப்போ அழுக்காகி இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை வரிசைக்கிரமமாக நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்க. யார் இந்த விஷயத்தை சதா புத்தியில் ஞாபகம் வச்சு அசைப்போட்டுக்கிட்டே இருக்கிறாங்களோ அவங்க சதா காலமும் நிரந்தரமாக சந்தோஷமாக இருக்க முடியும். ஒருவேளை அவங்க புத்தியில் இந்த ஞானத்தின் விஷயம் இல்லை அப்படின்னா, ஏதாவது யாராவது சொல்லிட்டாங்கன்னா உடனே கோபப்பட்டுறாங்க, மனசொடைஞ்சு போயிடுறாங்க. அதேமாரி பிஸ்னஸில் லாஸ், அது மாதிரி ஏதோ ஒன்று ஆச்சு அல்லது மரணம், இதெல்லாம் மனசொடைஞ்சு போயிடுறாங்க. ஏன் இந்த உலகம் அழுக்காக இருக்குது, மீண்டும் தூய்மையாக போகுது, உலகத்தின் அதிபதியாக போகிறேன், அதுக்காக இதெல்லாம் நடக்குதுன்றதை மறக்கிறதுனால ஒரு காலத்தின் ஞானத்தை மட்டும் பார்த்து மனசொடைஞ்சு போயிடுறாங்க. பாபா சொல்கிற இந்த துர்கதி அடைந்த இந்த உலகம் இப்போ முடிந்தே ஆகணும். ஏன்னா இது பழைய உலகம், மனிதர்கள் எவ்வளவு கீழான நிலை அடைஞ்சிருக்கிறாங்க பாருங்கள். இருந்தாலும் யாரும் தன்னை துர்கதி அடைந்தவராக நினைக்கிறதே இல்லை. பக்தர்கள் எப்பவுமே தலை வணங்குறாங்க. ஆனால் நீங்கள் துர்கதி அடைந்தவர் முன் தலை வணங்கி நிற்பது கிடையாது. தூய்மையாக இருக்கிறவங்க முன்னாடி தான் தலை வணங்கி நிற்பீங்க. சத்தியுகத்தில் யாரும் தலை வணங்குறது கிடையாது, ஏன்னா அங்கே எல்லோரும் தூய்மையாக இருப்பீங்க. பக்தர்கள் தான் தலை வணங்குறாங்க, காரணம் அவங்க அழுக்காக இருக்கிறாங்க. பாபா உங்களை தலை குனிஞ்சு நடக்க எப்பவுமே சொல்கிறது கிடையாது. இது படிப்பு. இறைத்தந்தையுடைய ஈஸ்வரிய பல்கலைக்கழகத்தில் படிக்கிறீங்க அப்படின்னா எவ்வளவு போதை இருக்கணும் உங்களுக்கு, அந்த போதை இருக்கணும். கடவுள்கிட்ட படிக்கிறேன், யூனிவர்சிட்டியில் படிக்கும்போது மட்டும் போதை அனுபவமாகுது, வெளியில் வீட்டுக்கு போன உடனே அந்த போதை தொலைஞ்சு போயிடுதுன்னு இருக்கக்கூடாது இல்லையா. எப்போவுமே நீங்கள் ஈஸ்வரிய மாணவன் தான், எப்போவுமே அவர் சொன்ன ஞானத்தை மனசில் ஆசைப்பட்டு அதை தாரணை பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க அப்படின்னா அந்த போதை எப்போவுமே இருக்கும். ஸோ வீட்டிலையும் இந்த ஆன்மீக போதை இருக்கணும். நான் கடவுளுடைய மாணவன், கடவுள் எனக்கு சொல்லிக் கொடுக்குறாருன்ற அந்த போதை இருக்கணும். சிவபாபா சொல்லிக் கொடுக்குறாருன்னு குழந்தைங்களுக்கு தெரியும். பாபா பிரம்ம பாபாவும் சொல்கிறார், நான் ஞானக்கடல் கிடையாது, சிவபாபா தான் ஞானக்கடல். பிரம்ம பாபா ஞான நதின்னு தான் சொல்ல முடியும், அந்த ஞானக்கடலிலிருந்து புறப்பட்ட நதி. கடல் ஒன்று தான், நதிகள் தான் பல. அதில் மிகப்பெரிய நதி பிரம்மபுத்திரா, அதுதான் பிரம்மா பாபா. நிறைய ஸ்டீமர்லாம் கடலில் வருது. நதிகள் வந்து இந்தியாவில் மட்டுமில்லை, உலகம் ஃபுல்லாக இருக்குது. ஆனால் பாரதத்தில் தான் பதித்த பாவனி கங்கைன்னு கங்கையை தூய்மையாக்கும்னு சொல்கிறாங்க. வெளிநாடுகளில் உள்ள நதிகளை அப்படி சொல்கிறது கிடையாது. எந்த நாட்டில் உள்ள நதியாக இருந்தாலும் யாரையும் தூய்மையாக்காது. ஒருவேளை அதுவே தூய்மையாக்கிச்சு அப்படின்னா குருவை தேடி செல்ல வேண்டிய வேலையே இல்லையே. பாருங்கள், மனிதர்கள் நதிகளும் ஏரிகளும் தேடி அலையிறாங்க பாவத்தை போக்குவதற்கு. சில இடங்களில் ஏரிகள் வந்து அவ்வளோ அழுக்காக இருக்குது, கேட்கவே கேட்காதீங்கன்றார். அப்போவே இப்போ ரொம்ப மோசமாக இருக்கும். ஸோ அந்த ஏரிகளிலிருந்து சேறு எடுத்து அவங்க உடம்பில் பூசிக்கிறாங்க, அதுவே அழுக்கு. அதை போய் உடம்பில் பூசினா என்ன ஆகும்? ஸோ அதை எல்லாமே கீழே வர்றதுக்கான வழிகள்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஆனால் மனிதர்கள் எவ்வளோ அன்பாக அந்த இடங்களுக்கு போய் மற்ற மனிதர்கள் என்ன பண்ணுறாங்களோ அதை அப்படியே செய்கிறாங்க. இப்போ இந்த ஞானத்தின் மூலமாக நம்மளுடைய கண்கள் திறக்கப்பட்டிருக்குது. 3வது கண் எப்போ ஆத்மாவுக்கு தன்னுடைய 3வது கண் கிடைக்குதோ அப்போ தான் அவனை திரிகாலதரிசின்னு சொல்ல முடியும் இல்லையா. ஸோ 3வது கண்ணே 3 கால ஞான பற்றிய கண் தான். ஸோ அப்போ முக்காலத்தை உணர்ந்தவராகிறார், அதுதான் திருக்காலதரிசி. ஆத்மாவுக்கு 3 கால ஞானமும் இப்போ இருக்குது. ஆத்மாவோ ஒரு சின்ன புள்ளி தான்,
ஸோ அதனால் கண்களால் அதை பார்க்கவோ பார்க்க முடியாது, புரிஞ்சிக்கணும் அவ்வளோதான். எப்போ ஞானம்ன்ற மூன்றாவது கண் இருக்குதோ அப்போ நீங்கள் த்ரிகாலதர்சியாக, அதாவது முக்காலத்தை உணர்ந்தவராகவும் த்ரிலோகிநாத்தாக மூன்று உலகத்தை தெரிந்தவராகவும் ஆகிறீங்க. நாஸ்திகரிலிருந்து ஆஸ்திகர்களாக ஆகிறீங்க. இதுக்கு முன்னாடி உங்களுக்கு படைப்பவரை பற்றியோ படைப்புடைய முதலிடை கடை பற்றியோ தெரியாமல் இருந்தீங்க. அப்பா கிட்ட இருந்து படைப்புடைய முதல் இடை கடையை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கும் பொழுது தான் உங்களுக்கு ஆஸ்தி கிடைக்குது. இது ஞானம். ஸோ வரலாறு புவியியலும் இருக்குது, கணக்கும் இருக்குது. குழந்தை புத்திசாலியாக இருந்துச்சு அப்படின்னா எவ்வளவு ஜென்மம் யார் யார் எடுக்கிறாங்க அப்படின்னு நம்ம கணக்கு பண்ணலாம். அதற்கு இப்போ மற்ற தர்மத்தினர் எவ்வளவு ஜென்மம் எடுக்கிறாங்க அப்படின்னும் கணக்கு பண்ண முடியும். இருந்தாலும் பாபா என்ன சொல்கிறாருன்னா, இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் உங்களுடைய தலையை உடச்சிக்காதீங்க. ஏன்னா அதனால் அவங்க எந்த லாபமும் கிடையாது, உங்கள் நேரம் தான் வீணாகும். ஸோ அதனால் அனைத்தையும் நீங்கள் மறக்கணும். அதற்கான முயற்சி அப்பாவை மட்டும் நினைக்கணும். அதனால் இந்த விஷயத்தெல்லாம் ரொம்ப ஆழமாக போய் நீங்கள் மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்கள் படைப்பவர் அப்பாவை பற்றிய அறிமுகத்தை கொடுக்குறீங்க. ஏன்னா அது தான் யாருக்குமே தெரியாது. அந்த சிவத்தந்தை பாரதத்தில் மட்டுமே வருகிறார், முழு கல்பத்திலும் சங்கமயுகத்தில் மட்டுமே வருகிறார். வந்து ஏதோ ஒன்று பண்ணுறார். அதனால தான் அவருடைய பிறந்த நாளை கோலாகலமாக சிவராத்திரின்னு கொண்டாடுறாங்க. எப்படி வந்து காந்தி மற்ற மத தலைவர்களும் வந்துட்டு சென்றதுனால அவங்க முகத்தை வைத்து பெயரை வைத்து தபால் தலை வெளியிடுறாங்க. குடும்ப கட்டுப்பாட்டுக்கு கூட தபால் தலை வெளியிடுறாங்க. நாம் பாண்டவ அரசாங்கத்தை சார்ந்தவராகி இருக்கிறோம் அப்படிங்கிற போதை நமக்கு இப்போ இருக்குது. இது சர்வசக்திவான் இறை தந்தையுடைய அரசாங்கம். மிலிட்ரியில் எப்படி பேட்ச் குத்திருக்கிறாங்களோ அந்த மாதிரி தான் நமக்கு இந்த பேட்ச். இதை பற்றி யாருக்குமே தெரியாது. இந்த விநாச காலத்தில் நம்மளுடைய புத்தி ஃபுல்லாக பாபா மேலே அன்பு நிரம்பி இருக்குது. பாபாவை ரொம்ப உருகி உருகி நம்ம நினைக்கிறோம். ஸோ அவரை நினைக்கும் பொழுது நமக்கு அன்பு கண்ணீர் வருது. பாபா, நீங்கள் எங்களுடைய துக்கத்தை அரைக்கல்பத்துக்கு நீக்கிறீங்க அப்படின்னா உருகி அன்பாக நினைக்கணும். வேறு எந்த குருமார்களையோ நண்பர்கள் உறவினர்களையோ நினைக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா உங்களுக்கு ஆஸ்தி கொடுப்பவர், துக்கத்திலிருந்து நீக்குபவர் ஒரு சிவத்தந்தை தான். நண்பர்களோ உறவினர்களோ குருமார்களோ கிடையாது. அதனால் அந்த ஒரு தந்தையை மட்டும் நினைவு செய்யுங்க. நினைவு செய்கிறதுக்கு அதிகாலை அமிர்த வேலை 2 to 5 மிக அற்புதமான நேரம். ஸோ அப்போ வந்து பாபா கூட இனிமையாக பேசணும். பாபா, எவ்வளோ அற்புதம் உங்களுடைய அற்புதம். ஒவ்வொரு 5000 வருஷத்திலும் ஒரு தடவை எங்களை எழுப்புறீங்க. மற்ற மனிதர்களும் கும்பகர்ணன் உறக்கம், அசுர உறக்கம் உறங்கிட்டு இருக்கிறாங்க, அதாவது அஞ்ஞான இருளில் இருக்கிறாங்க. ஆனால் எங்களை எழுப்பிட்டீங்க, எவ்வளோ ஆச்சரியம். இது பாரதத்தின் மிக பழமையான யோகம்னு புரிஞ்சுக்கிறோம். மற்றபடி மனிதர்கள் கற்றுக் கொடுக்குறதெல்லாம் அடயோகம், உடல் ஆரோக்கியத்துக்காக செய்யப்படுற எக்ஸசைஸ், பிராணாயாமம், இந்த மாதிரி அடயோகம். இப்போ முழு சிருஷ்டியின் ஞானமும் நம்ம புத்தியில் இருக்குது. அதனால் நாம் ஆனந்தமாக இருக்கிறோம். ஸோ பாபா கிட்டே வந்து பாபா எப்படி நம்மளை ஊக்கப்படுத்துகிறார் அப்படின்னு புரிஞ்சுக்கிறோம். ஒரு சிலர் புத்துணர்வு அடைகிறாங்க, ஆனால் சென்டரை விட்டு போனவுடனே அந்த போதை முடிஞ்சிடுது, வரிசைக்கிரமமாக இருக்கிறாங்க. இந்த உலகமே அழுக்காக இருக்குது. அதனால தான் மனிதர்கள் பதித்தப்பாவனை வான்னு கூப்பிடுறாங்க. வான்னு கூப்பிட்டா கூட தங்களை அழுக்கானவர்கள்னு அவங்க புரிஞ்சுக்கிறது கிடையாது. அதனால தான் அவங்க பாவத்தை எரிப்பதற்காக கங்கை போன்ற நதிகளை தேடி போகிறாங்க.
கங்கை நதி மூலமாக உடலில் இருக்கிற அழுக்கு தான் போகும், ஆத்மாவில் இருக்கிற அழுக்கு எப்படி போகும்? உடலில் ஒன்றும் பாவம் சேரலையே, ஆத்மாவில் தானே சேருது. ஸோ பாபா வந்து நம்மளை தூய்மையாக்கி சொல்கிறார், நிரந்தரமாக என் ஒருவனை மட்டும் நினைவு செய்யுங்க, உங்களுடைய பாவங்கள் அழிஞ்சிடும். இப்போ உங்களுக்கு இந்த ஞானம் கிடைச்சிருக்குது. பாரதம் சொர்க்கமாக இருந்த பாரதம் இன்றைக்கி நரகமாக ஆகிடுச்சு. ஸோ மீண்டும் சொர்க்கத்துக்கு போகிறதுக்கான ஞானத்தை எடுக்கக்கூடிய சங்கமயுகத்தில் குழந்தைகளாகி நாம் இருக்கிறோம். யாராவது விகாரத்தில் விழுந்துடுறாங்க, மாயா கிட்ட ஃபெயில் ஆகுறாங்க அப்படின்னா நரகத்தில் மீண்டும் விழுந்துட்டாங்கன்னு அர்த்தம். அதாவது ஐந்தாவது மாடியில் இருந்து விழறாங்க, அப்போ எலும்பு தப்புமா? அது மட்டும் கிடையாது, 100 மடங்கு தண்டனையும் அடைய வேண்டியிருக்கும், குறிப்பாக காமத்தில் விழுந்தார். அதனால் பாபா சொல்கிறார், பாரதம் மிக உயர்ந்த கண்டமாக இருந்தது, இப்போ மிக தாழ்ந்ததாக மாறிடுச்சு. நாம் மிகவும் புத்திசாலிகளாக மாறிட்டு இருக்கிறோம், ஆனால் நம்மளை சுற்றி உள்ள கலியுக மனிதர்கள் மிகவும் முட்டாள்களாக இருக்கிறாங்க. ஸோ பாபா இங்கே நல்ல ஆன்மீக போதை ஏற்றி அனுப்புகிறாரு, ஆனால் வெளியில் போனோடனே அந்த போதை குறைஞ்சிடுது, சந்தோஷம் பறந்துடுது. ஒரு மாணவன் ரொம்ப கஷ்டமான தேர்வை பாஸ் ஆகிட்டான் அப்படின்னா அவனுடைய போதை குறையுமா என்ன? ஸோ அதே மாதிரி நம்ம பாபாவை நினைக்க நினைக்க, ஞானத்தை தாரணை பண்ண பண்ண, நமக்கு அந்த ஆன்மீக போதை ஏறிக்கிட்டே இருக்கும், டெஸ்ட் பேப்பர்லாம் பாஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ ஒரு மாணவன் படித்து பாஸ் ஆகி ஒரு புகழ்பெற்ற ஒருத்தனாக மாறுறோம். இன்றைக்கி உலகத்துடைய நிலையை பாருங்கள், உயர்ந்ததிலும் உயர்ந்த தந்தையே வந்து உங்களுக்கு இந்த ஞானத்தை கொடுக்குறாரு. நிராகாரராக இருக்கிறாரு, ஆத்மாக்களும் நிராகாரர்கள் தான். நாம் இங்கே நம்மளுடைய பாகத்தை நடிப்பதற்காக வந்திருக்கிறோம். பாபா தான் வந்து நாடகத்தின் ரகசியங்களை புரிய வைக்கிறார். இந்த காலச்சக்கரத்தை ஒரு நாடகம்னு சொல்ல முடியும். நாடகத்தில் யாரோ ஒருத்தருக்கு உடல் சரியில்லை அப்படின்னா அவங்க போயிடலாம், அவங்களுக்கு பதில் வேறு ஒருத்தரை வச்சு நடிக்க சொல்லுவாங்க. ஆனால் இது எல்லையற்ற நாடகம், அவங்கவுங்களுடைய பாகத்தை அவங்கவுங்க தான் நடித்தாகணும் அப்படின்னா குழந்தைங்க புத்தியில் ஆழமாக பதிவாக இருக்குது. இந்த எல்லையற்ற நாடகத்தில் நடிக்கக்கூடிய எல்லையற்ற நடிகர்கள் உடலெடுத்து நம்முடைய பாகத்தை நடிக்கிறோம். இப்போ பாபா வந்திருக்கிறார். இது எல்லாமே குழந்தைங்க புத்தியில் இருக்கணும். எல்லையற்ற நாடகம் முழுவதும் உங்கள் புத்தியில் சுற்றிக்கிட்டே இருக்கணும். அதன் மூலமாக தான் எல்லையற்ற உலக ராஜ்யத்தை நாம் பாபா கிட்டேருந்து அடையிறோம். ஸோ அப்போ உலக ராஜ்யமே கிடைக்குதுன்னா உங்களுடைய முயற்சியும் அந்தளவுக்கு பக்காவாக இருக்கணும்ல. நீங்கள் உங்கள் குடும்பத்திலே வசிக்கலாம், ஆனால் தூய்மையாக இருக்கணும், பாபா நினைவில் இருக்கணும். வெளிநாட்டில் நிறைய மனிதர்கள் ஒரு துணைக்காக வயதான காலத்தில் திருமணம் பண்ணிக்கிறாங்க, அவங்கள பார்த்துக்கிறதுக்காக. பிறகு அவங்களுடைய சொத்தை அந்த கல்யாணம் பண்ண சின்ன வயசு பெண்ணுக்கு எழுதி வச்சுடுவாங்க, அல்லது கொஞ்சமாவது எழுதி வைப்பாங்க, கொஞ்சம் அவங்களுக்கும் கொஞ்சம் புண்ணிய காரியத்துக்கும் எழுதி வச்சுடுவாங்க. அங்கே விகாரத்தின் விஷயமே இருக்காது. ஏன், கலியுக காதலன் காதலிகள் கூட காமத்தில் விழறது கிடையாது. அதாவது அப்போ முந்தைய தலைமுறையில் இல்லையா, இப்போ அதுவும் மாறிடுச்சு. அவங்க வந்து ஸ்தூலமான அன்பு, உடல் மீது அன்பு இருக்கும், அவ்வளோதான், ஆனால் காமம் இருக்காது. நீங்களோ பாபாவுடைய ஆன்மீக காதலிகள், அந்த ஒரு காதலனை பிரியதர்ஷனைத்தான் நாம் நினைவு செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம். அனைத்து ஆத்மாக்களும் அவருடைய பிரியதர்ஷினிகள், அனைத்து ஆத்மாக்களின் பிரியதர்ஷன் அந்த ஒரு சிவத்தந்தை தான். நாம் எல்லோருமே அவர் ஒருவரைத்தான் நினைக்கிறோம். அவர் எவ்வளோ அழகாக இருக்கிறார். ஸோ பாபாவுடைய ஆத்மாவோ எப்பவுமே அழகாக இருக்குது. ஆனால் நாம் 5000 வருஷம் பிறவி எடுத்து, 84 பிறவி எடுத்து முற்றிலும் அழுக்கானவர்களாக ஆகிட்டோம்.
ஸோ அதனால் இப்போ நாம் மீண்டும் அழுக்கிலிருந்து அழகானவர்களாக மாறுறோம். பாபாவை நினைவு செஞ்சு பாபா நம்மளை மிகவும் அழகானவராக மாற்றுறாருன்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஸோ இங்கே கூட நிறைய மாணவர்கள் எந்த எண்ணத்தில் உட்காந்துட்டு இருக்கிறாங்கன்னே தெரியாமல் உட்காந்துட்டுருக்குறாங்க. ஸ்கூல்லேயும் அப்படி தான், அவங்களுடைய புத்தி சினிமா பக்கமும் நண்பர்கள் மற்ற விஷயங்களின் பக்கமும் போயிட்டு இருக்கும். ஸ்கூலில் உட்காந்துட்டு இருந்தாலும் ஆன்மீக சத்சங்கத்திலையும் அந்த மாதிரி தான், இங்கேயும் அப்படி தான். ஸோ இந்த விஷயங்கள் குழந்தைங்க புத்தியில் உட்கார மாட்டேங்குது, அதனால் அந்த ஆன்மீக போதையை குழந்தைங்களால் அனுபவம் பண்ண முடியல. அதனால் அவங்களால இந்த ஞானத்தை தாரணையும் பண்ண முடியல, மற்றவர்களையும் தாரணை பண்ண வைக்க முடியல. நிறைய பெண் குழந்தைங்க தங்களை சேவையில் முழு நேரம் ஈடுபடுத்திக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு சின்ன குழந்தைங்களும் இருக்கிறாங்க. ஸோ அதுக்கு தான் பாபா சொல்கிறாரு, ஒரு வேலைக்காரங்களை நியமிங்க குழந்தைங்களை பார்த்துக்கிறதுக்கு, அதன் மூலமாக நீங்கள் ஃப்ரீ ஆகிடுவீங்க, நீங்கள் சேவை செஞ்சு நிறைய பேருக்கு நன்மை பண்ணலாம் இல்லையா. ஸோ நீங்கள் இந்த ஞானத்தை புரிஞ்சு மற்றவங்களுக்கும் சொல்கிற அளவுக்கு புத்திசாலியாக இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் ஏன் ஆன்மீக சேவை செய்கிறதுல பிஸியாக கூடாது? ஒரு 5-6 குழந்தைங்களை பார்த்துக்கிறதுக்கு ஒரு வேலைக்காரங்களை நீங்கள் ரெடி பண்ணலாம். அதேமாரி சுழற்சி முறையில் தாய்மார்கள் இன்றைக்கி நீங்கள் இந்த குழந்தைய பார்த்துக்கோங்க, நாளைக்கு இவங்க பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு கூட சுழற்சி முறையிலையும் விடலாம். ஸோ இந்த ஆன்மீக போதை சேவை செய்கிற போதை அதிகமாக இருக்கணும். நீங்கள் முன்னேறி போகிறீங்க அப்படின்னா நம்முடைய மனைவி சன்னியாசிகளையே தோற்கடிச்சிட்டா அப்படின்னு கணவன்மார்கள் நினைப்பாங்க. ஸோ லௌகிக மற்றும் பரலௌகிக குடும்பத்தின் பெயரை குழந்தைங்க விளங்க செய்யணும், பெண் குழந்தைங்க விளங்க செய்யணும், புகழடைய செய்யணும். நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் வெகு காலம் கழித்து கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைங்களுக்கு தாய் தந்தை பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். நம்மளும் பாப்தாதாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம் சொல்கிறோம். தாரணைக்கான முக்கிய சாரம், உங்களுடைய புத்தியிலிருந்து அனைத்து குப்பைகளையும் நீக்குங்க. ஸோ உங்களுடைய நேரத்தை வீணாக்கக்கூடிய எந்த விஷயத்தையும் நீங்கள் கேட்கவோ சொல்லவோ செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. படிக்கிற நேரத்தில் அந்த ஒரு சிவத்தந்தையோடு மட்டும் புத்தி யோகத்தில் இணைஞ்சிருக்கணும். உங்களுடைய புத்தி வேறு எங்கேயும் அலையக்கூடாது. எல்லையற்ற தந்தை நிராகார கடவுளே வந்து எனக்கு ஞானத்தை சொல்லிக் கொடுக்கிறார் என்ற அந்த போதை முழு நாளும் இருக்கணும். சேவையில் விலகியும் அன்பானவராகவும் இருக்கிறதுனால ஒரே சீரான நிலை நிலைச்சிருக்கக்கூடிய உலக சேவாதாரி ஆகுங்கள். அதுக்கு விளக்கம், உலக சேவாதாரி அப்படின்னாலே எல்லையற்ற நிலையில் ஸ்திரமாக நிலைச்சிருக்கிறது இல்லையா. உலகத்துக்கு சக்தி கொடுப்பவன் நாராயணனாக போகிறேன், இதே சிந்தனையில் இருக்கிறது, எல்லைக்குட்பட்ட விஷயத்தில் சிக்காமல் இருக்கிறது. ஸோ அந்த மாதிரி சேவாதாரி சேவை செய்யும்போது கூட எல்லைக்குட்பட்டதுலேருந்து விலகி தான் இருப்போம். பாபாவுக்கு பிரியமானவராக இருப்பார். அவங்க சேவையின் பந்தனத்தில் கூட சிக்க மாட்டாங்க. ஏன்னா சேவையின் பந்தனத்தில் சிக்கிறது கூட தங்க சங்கிலியினால் கட்டி போட்டுக்கிறது, அல்லது தங்க விலங்கு. ஸோ அப்போ அந்த மாதிரி சேவையில் கூட பெற்று வந்துடுச்சுன்னா எல்லையற்றதுலேருந்து எல்லைக்குட்பட்டதில் உங்களை அழைச்சிட்டு போயிடும் இந்த பந்தனம். அதனால் சேவை செய்யும்பொழுது கூட உடலின் பந்தனம் சேவையின் பந்தனத்திலிருந்து விடுபட்டு, சேவையின் சாதனங்களின் பந்தனத்திலிருந்தும் விடுபட்டு ஒரு பாபாவுக்கு பிரியமானவராக இருந்தீங்க அப்படின்னா உலக சேவாதாரி ஆகுங்க அப்படின்ற வரதானத்தை பாபா கிட்ட அடைஞ்சிட்டிங்கன்னு அர்த்தம். அதனால் நிரந்தரமாக வெற்றி அடைந்து கொண்டே இருப்பீர்கள். ஸோ விலகி பற்றற்று சேவை செய்யணும், அன்பானவராகவும் பற்றற்ற அதே நேரத்தில் அன்பானவராக, பற்றற்ற அன்புடையவராக இருக்கணும். ஸ்லோகன், வீண் எண்ணங்களுக்கு ஒரு வினாடியில் முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய பயிற்சி பண்ணீங்க அப்படின்னா தானாகவே சக்திசாலி ஆகிடுவீங்க. ஸோ அந்த பயிற்சி தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கணும்.
ओम शांति, लव यू बाप दादा, थैंक यू बाप दादा।